ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம அஸ்வின் அண்ட் ரெபாஜன் ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரியான நிறைய பிடிஎஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு நேற்று ரெபாஜன் அவங்களோட இன்ஸ்டால் அஃபீஷியலாக வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அஸ்வினோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு ஃபோட்டோஸாக தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம அஸ்வின் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷையான பர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடையுமே வந்துட்டு மிங்கிள் ஆக மாட்டார். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் அதுவும் பிடிஎஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த மாதிரியாக இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஷாக் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெபாஜானோட அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அஸ்வினை பற்றி நிறைய பேர், அஸ்வின் இதை உங்கள் கிட்டேருந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஸோ என்ன மண்ணா இதெல்லாம், ஸோ என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அஸ்வினை பற்றியும் சரி ரெபாஜானை பற்றியும் சரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு ரெபாஜானோட அஃபிஷியல் இன்ஸ்டாலே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சிவாங்கி பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹேட்டர்ஸோட வாய் அடைக்கிற வகையில் நம்ம சிவாங்கி வந்துட்டு ரெபாஜானோட இந்த பிடிஎஸ் ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாவ் அப்படின்னு சொல்லி போட்டு கண்களில் ஹார்ட் பறக்கிற இமோஜியோட அவங்களோட கமெண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நிறையா அஷாங்கி ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கி எந்த அளவுக்கு ஒரு பியூர் ஹார்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம அஸ்வின் வந்துட்டு இப்போ தான் அவரோட கெரியர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய மூவிஸ் வந்துட்டு இனி பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஹீரோயின்ஸ் கூட இந்த மாதிரியாக க்ளோஸ் ஆக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நம்ம அஸ்வினோட ஃபேன் பேஸ் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஸோ குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நினச்சி நம்ம சிவாங்கி தான் ரொம்பவே அழகாக ரொம்ப மெச்சூர்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கி வந்துட்டு இதை அவங்களே ரசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸும் இதை ரசிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் நம்ம அஸ்வின் கிட்டேருந்து இதை கண்டிப்பாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அஸ்வின் இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஒரு சில மூவிஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு, பட் நிறைய ஹீரோயின்ஸ் கூடையும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு, பட் இந்த அளவுக்கு க்ளோஸாக யார் கூடையும் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட என்ன சொல்ல போகிறாயோட மூவி பூஜா வந்துட்டு நடந்தது. ஸோ அதில் ரெண்டு ஹீரோயின், ஒன்று தேஜ் அஸ்வினி, இன்னொன்று வந்துட்டு அவந்திகா. ஸோ தேஜ் அஸ்வினி நம்ம அஸ்வினுக்கு நியூ, அண்ட் அவந்திகா பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அஸ்வினோட வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷேட்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்துட்டு ஆல்ரெடி அஸ்வினோட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவந்திகா வந்துட்டு நம்ம அஸ்வினுக்கு தெரிஞ்ச ஃபேஸ், இருந்தாலும் நம்ம அஸ்வின் அந்த ஒரு பூஜாவில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே ஷையாக தான் அதுலேயும் நின்றுட்டுருந்துருப்பார். ஸோ யார் கூடையும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ பட் இப்போ ரெபாஜானோட இந்த மாதிரியாக க்ளோஸாக இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அஸ்வினோட ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. எனிவே இது வந்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனல், கண்டிப்பாக இது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த காம்போவை ரசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது, அஸ்வினை நாங்கள் இந்த மாதிரியாக யார் கூடையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் க்ளோஸாகவும் நின்று பார்த்ததே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியாக கம்ஃபர்டபுளாக நிற்கிறத பார்க்கும்போதே உங்களை அகெயின் ஆன் ஸ்க்ரீனில் ஒரு பிக் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டில் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காம்போ வந்துட்டு அகெயின் இன்னொரு மூவியில் இணைந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப பியூராக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனிவே நம்ம அஸ்வினோட இந்த ஃபோட்டோஸ் பற்றியும் நம்ம சிவாங்கியோட இந்த வாவ் ரிப்ளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர்